வணக்கம் வீவர், சென்னை தொடர் சேனலில் இன்றைக்கி கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருணைக்கிழங்கு தோல் நீக்கி எடுத்துட்டு இது போல் கட் பண்ணிக்கிறேன். கருணைக்கிழங்கு கட் பண்ணுறதுக்கு ஒரு தனி சக்தி வேணுங்க, அந்தளவுக்கு ஹார்டாக இருக்கும். இதை முக்கோண சைஸில் கட் பண்ணிட்டு ஒரு கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கருணைக்கிழங்கெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் போல் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்த கருணைக்கிழங்கு இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். இது போல் கருணைக்கிழங்கு எல்லாமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க. இன்ஸ்டண்ட்டாக இது போல் கருணைக்கிழங்கு வறுவல் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு ஒரு கருணைக்கிழங்கும் தவால சுட்டு எடுக்கணும்னு இல்லை. இது போல் ஆஃபீஸ் போகிற டைமில் இன்ஸ்டண்ட்டாக கருணைக்கிழங்கு வறுவல் இது போல் சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், கருணைக்கிழங்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் வந்திருக்கும். நீங்களும் இது போல் கருணைக்கிழங்கு வறுவல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.